இப்போ எவ்வளோ தூரம் இந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கணும், அந்த ப்ரொசஸிங் என்ன மாதிரின்றது, என்ன மாதிரி நாங்கள் இங்கே வரணுன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். வணக்கம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வெளிநாட்டு பயணம் உண்டு மேற்கொள்றதுக்காக வேண்டி இப்போ வந்து எங்களோட பண்டாரநாயக்க ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறேன். ஃபினிஷ் பண்ணிட்டேன், எல்லாம் ப்ராசஸிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ ஒரு டீ ஒன்று குடிச்சுக்கொண்டு வந்து இல்லை ஒரு ஒட்டுமையில் ஒன்று எடுத்து குடிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் ப்ராசஸிங் என்ன மாதிரி, நான் இப்போ எவ்வளோ தூரம் இந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கணும், அந்த ப்ராசஸிங் என்ன மாதிரின்றது, என்ன மாதிரி நாங்கள் இங்கே வரணுன்றதை இந்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளிநாட்டு பயணம் பண்ண போகிறதுக்கு இப்போ கட்டநாயக்க விமான நிலையத்தில் வந்து டிப்பாச்சர் பகுதிக்கு வரணும், புறப்பாட்டு பகுதிக்கு. அங்கே வந்துட்டோம்டா மெயினாக போய்க்கு வந்து வாசலில் வந்து ஒரு செக்யூரிட்டி செக் பண்ணுவார். அவருக்கு வந்து நாங்கள் எங்களோட டிக்கெட்டையும் பாஸ்போர்ட்டையும் காட்டணும். அல்லது விசா சிலவளுக்கு வைப்பார், சிலவளுக்கு வைக்க மாட்டார். அப்படி நாங்கள் டிக்கெட்டை காட்டிட்டோம்னா அதில் அவர் எங்களுக்கு எவ்வளோ உள்ளே கொடுக்குறா தான் முதலாவது ப்ரொசஸிங். அதில் இப்போ நான் அதெல்லாம் காட்டிட்டு உள்ளுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த வாசலை தாண்டி நான் இப்போ உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த கேட்டை தாண்டி நாங்கள் உள்ளுக்கு போய்க்குள்ள வந்து எங்களோட வந்து எங்களை விட போகிறவங்களும் வரலாம். அவங்களை வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும், ஒரு ஆளுக்கு 500 ரூபா டிக்கெட் எடுத்துகொண்டு அந்த எங்களை முதலாவது கேட் மட்டும் கொண்டு வந்து விட்டுட்டு போகலாம். இப்போ உள்ளுக்கு இப்படியே போயிட்டீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் இருக்குமே ஏர்போர்ட் உள்ளுக்கு போய்க்க வாசலில். இங்கே உள்ளுக்கு போய்க்க வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் வந்து உங்களோட ஃப்ளைட்டின் டீட்டெயில்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து செக்கிங் தொடங்கிட்டு தான், நீங்கள் இப்போ உள்ளுக்கு வரலாமா, நீங்கள் இப்போ உள்ளுக்கு வரலாமான்றதை வந்து அதில் உங்களோட ஃப்ளைட் நம்பர், உங்கள் டிக்கெட்டில் இருக்கிற ஃப்ளைட் நம்பரை வச்சு நீங்கள் அதில் பார்க்கலாம். அதில் வந்து செக்இன் ஓப்பன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ உள்ளுக்கு போகலாம். இப்போ இது மட்டுமே இதில் இல்லை, நான் சொல்கிறேன். நீங்கள் நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு போன பிறகு அவங்கள அந்த செகண்ட் செக்கிங்கில் வந்து உள்ளுக்கு எடுக்க செக்இன் ஓப்பன் ஆகியிருக்கே தான் நாங்கள் உள்ளுக்கு போகலாம். அப்போ அது வரையும் உள்ளுக்கு போயிடாது, போய் நாங்கள் அந்த வழியால் வெயிட் பண்ணி கொண்டிருக்கலாம். இப்போ நான் இந்த உள்ளுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். உள்ளுக்கு போயிட்டோம்னா ரெண்டு சைட்லேயும் வெயிட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, மற்றது வாஷ் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. செக்இன் ஓப்பனாக இருக்கும் போது போயிடலாம். இதெல்லாம் வந்து இதுதான் நாங்கள் ரெண்டாவது ஸ்டெப். இதால் தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும். இதுக்கு பிறகு எங்களோட வந்தாக்கள் வரையிலாது வந்தாக்கள் இருந்து லீவ் ஆகி போகணும். இங்கேயும் ஒரு பெரிய டிவி ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க. இதுலேயும் வந்து உங்களோடய ஃப்ளைட் டீட்டெயில்ஸும் மற்றது செக்இன் ஓப்பனாக இல்லையான்றதும் வந்து இதில் போட்டிருக்கோம். என்னென்ன ஃப்ளைட் போகுதுன்றது டைம்லேருந்து எல்லாமே அதில் போட்டிருப்பாங்க. இப்போ எந்த ஃப்ளைட் வந்து சார்ஜாவுக்கு போகணும், அந்த சார்ஜா ஃப்ளைட் டைம் போட்டிருப்பாங்க. வரும் இல்லை கடைசியிலேருந்து முதலாவது தான் சார்ஜா செக்இன் ஓப்பனானு போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ளுக்கு போகலாம். என்ன அலோட் பண்ணுவாங்க உள்ளுக்கு போகிறதுக்கு, முன்பக்கம் இருக்குது என்றாலும் நாங்கள் போயிடாது. சிலங்க பாஸ்போர்ட் வச்சுருக்கிறாக்கள் வந்து சைட் பக்கத்தால் போய் தான் போகணும். இந்த இதில் ஒரு மஞ்சள் இந்த போட்டில் போட்டிருக்காங்க, இலங்கை கடை வச்சுட்டு இருக்கிறாக்கள் தான் இதில் போகலாம்ட்டு சிலங்க பாஸ்போர்ட்கார் மட்டும். மற்ற இதில் வந்து அவள் வந்து செக் பண்ணுவாங்க, அங்கே டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு விடுவாங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து இப்போ உள்ளுக்கு போய் கொண்டிருக்கோம். கடைசியாக வந்து இதில் இருக்கிற செக்யூரிட்டியும் எங்களோட பாஸ்போர்ட்டையும் டிக்கெட்டையும் வேண்டி செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு தான் அதில் எங்கள் லக்கேஜ் இருக்கும், அந்த ஸ்கேன் பண்ணுவாங்கன்னு அந்த மிஷினில் அந்த டைம் நாங்கள் அதில் தூக்கி ஸ்கேன் பண்ண போட்டுட்டு உள்ளுக்கு போயிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி உள்ளுக்கு வந்துட்டேன். அதில் ஆக்கள் ஸ்கேன் பண்ணி வந்தோன்றிக்கணும் பாருங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளுக்குள் வந்து எங்களோட செக்இன் கவுண்டர் இதுன்றதை பார்த்து நாங்கள் போகணும். நீங்கள் இந்த வழியால் இந்த டிவியில் உங்களுக்கு செக்இன் அண்டு போட்டிருக்கிறத பார்க்குறீங்க தானே, அந்த டைமே அதிலேயே உங்களுக்கு போட்டிருக்கும் இந்த கவுண்டருக்கு நீங்கள் போகணும். மட்டும் 35, 36 இல்லாட்டி 25, 27 அப்படி ரெண்டு கவுண்டரில் பேர் போட்டிருப்பாங்க. என்ன கவுண்டர் பார்த்தீங்கன்னா 38, 39. அதில் நான் ஏதாவது ஒரு கவுண்டரில் போய் என் லக்கேஜை வந்து போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசஸிங் தான் இதில் நடந்து கொண்டிருக்குது. இப்போ லைனில் நிற்கிறேன், லைனில் போய் எங்களோட லக்கேஜை போடணும். இதில் தான் வந்து லக்கேஜை போட்டுட்டு உங்களுக்கு போர்டிங் பாஸ் தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ப்ரொசஸிங் நடந்து கொண்டிருக்குது. லக்கேஜ் தூக்கி ஆக்கள் போட்டு கொண்டிருக்கணும். உங்களோட நிறைய கேது லக்கேஜை கொண்டு போய் போடுங்கோ, இல்லாட்டி அந்த நேரம் நீங்கள் கஷ்டப்படுவீங்களா அந்த இடத்துல நண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் என் லக்கேஜ்லாம் போட்டேன், போர்டிங் பாஸ் கையில் எடுத்துட்டேன். அந்த போர்டிங் பாஸில் வந்து நீங்கள் பார்க்கணும் நாங்கள் எந்த கேட்டுக்கு போகணுன்றதெல்லாம் அதில் டீட்டெயில்ஸாக இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இனித்தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இமிக்ரேஷனை போகணும், மெயின் இடம் அதுதான். அங்கே தான் வந்து எங்களை எல்லாம் செக் பண்ணுவாங்க, கேட்பாங்க எங்கள் பொரியல் என் பொரியல் என்னது பொரியல்ண்டு. இப்போ பார்த்திங்கன்னா அதை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்குது. அந்த ப்ரொசஸிங்கை முடிச்சு கொண்டு நாங்கள் வந்த பாதையாலே திருப்ப நடந்து வந்து மற்ற பக்கம் நடந்து போகணும். அதில் மேலே போயிட்டோம்டா இமிக்ரேஷனுக்கு மேலே ஏறுவோம். மேலே ஏறுறதுக்கு முதல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு செய்கிறதுக்கு இன்னொரு வேலை ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா சிலங்க பாஸ்போர்ட் வச்சுருக்காக்கள் வந்து திரும்ப ஒரு கார்ட் ஒன்று இருக்குது, அதை வந்து நாங்கள் அரைவல் ஃபோம் ஒன்று இருக்குது, அதை வந்து அதில் நாங்கள் நிரப்பி கொடுக்கணும். அது பார்த்திங்கன்னா கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. அண்ணன் கீழே நிரப்பி கொண்டு போதே நல்லா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதில் தெரிகிற இடத்துல வந்து அந்த கார்ட் வச்சுருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் இருக்கும் அந்த கார்ட்.
நீங்கள் கையில் ஒரு பேனை ஒன்று கொண்டு போகிற எல்லாத்துக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சிலவில் பேனை இருக்காது, சிலது முடிஞ்ச பேனைகளாக இருக்கும். பாருங்கள், வெளிநாட்டு கடை வச்சுட்டு வைத்திருப்பவர்கள் குடிகள் வாடகை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்லையாண்டா, ஸ்ரீலங்கா பாஸ்போர்ட் வச்சுக்காக மட்டும்தான் செய்யணும். இதுதான் அந்த கார்ட், அரைவல் கார்ட். இந்த கார்ட்டில் வந்து உங்களோட பேர் மெட்டது, இந்த ஃப்ளைட் நம்பர், எங்கே போகிறீங்க, என்ன ரீசன் மெட்டது, உங்களோட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பாருங்கள், நான் இப்போ பில் பண்ணிடுறேன் அந்த ஃபார்ம் எல்லாம். இந்த பில் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக மேலே இமிக்ரேஷனுக்கு போகணும். கட்டாயமாக அதை ஃபில் பண்ணியே கொண்டு போவோம். இல்லாட்டி நீங்கள் இமிக்ரேஷனுக்கு போகணுன்னா அதில் வச்சு திருப்பி ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அந்த டைம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி கொண்டிருப்பீங்க. அதை வந்து ஆறுதலாக கீழே இருந்தே ஃபில் பண்ணிட்டு போகிறது வந்து நல்லா. மேலேயும் இருக்குது, இமிக்ரேஷனுக்கு பக்கத்தில் மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. ரெண்டாவது இதை கொடுத்து நீங்கள் அதை கட்டாயம் ஃபில் பண்ணி கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலே போய் கொண்டிருக்கிறேன். மேலே போயிட்டு பார்ப்போம் இமிக்ரேஷன் சம்மந்தமாக என்னமாக இருக்குன்றது நான் அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். இமிக்ரேஷனில் இப்போ பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன் கவுண்டர்ஸு காக்கெல்லாம் இல்லை நிற்கணும். பாருங்கள், அவங்க செக் பண்ணி கொண்டிருக்கிறார், விசாரித்து கொண்டிருக்கிறார். இதில் வந்து கட்டாயம் நீங்கள் இங்கே இமிக்ரேஷன் கவுண்டருக்கு போகிறதுக்கு முதல் உங்களோட பாஸ்போர்ட் மற்றது உங்களோட விசாவை கையில் எடுத்து வச்சுருங்க, மற்றது போர்டிங் பாஸ் மற்றது டிக்கெட் ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாமே கையில் இருக்கணும். எல்லாமே கேட்பாங்களாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இமிக்ரேஷன் செக்கிங்கை முடிச்சுக்கொண்டு வெளியால் வந்துட்டேன். வெளியால் வந்துட்டோம்னா டியூட்டி ஃப்ரீ கடைகள் இருக்குது, நீங்கள் நீங்கள் எதுவும் வந்துட்டா வாங்கலாம். இப்போ இந்த ப்ரொசஸிங்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்ததில் மயிலும் எடுத்து குடிச்சு கொண்டிருக்கோம், உங்களோட சாதிச்சு கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் கிளியர் பண்ணி போர்டிங் பாஸ் எடுத்து கொண்டு வந்து இதில் எதுக்குறேன். இப்போ இனி அந்த போர்டிங் பாஸில் என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆனால் அப்புறம் தான் போர்டிங் பாஸ் வந்து இப்படி தான் தருவாங்க. இதுதான் போர்டிங் பாஸ். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ரான் சீட் இருக்க முடியாது, ரெண்டு தருவாங்க. அந்த போர்டிங் பாஸ் தரைக்கு வந்து பின்னுக்கு ஒரு இது வந்து ஒட்டி தருவாங்க. இது வந்து நாங்கள் லக்கேஜ் போட்டோம்னா அந்த லக்கேஜ் போட்டதுக்குரிய அத்தாச்சி வந்து இதுதான். இதில் பாருங்கள், நான் ஒரு லக்கேஜ் போட்டிருக்கேன், 25 கிலோ லக்கேஜ்னு போட்டிருக்கேன். டஸ்கன் போகுது இல்லை ட்ரான்ஸ்லேட்லாம் போட்டு அப்படியே போட்டுருக்கோம். அது ஒட்டியிருப்பாங்க நாங்கள் இது பின்னுக்கு, இது பாஸ்போர்ட்லேயோ இல்லாட்டி இந்த போர்டிங் பாஸ்லேயோ பின்னால் ஒட்டி தருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நம்பர் மற்றது டேட் டிபார்ச்சர் இந்த இதில் இருக்கும் கேட் நம்பர் எத்தனை நம்பர் நாங்கள் போகணுமா, கேட் 11 இருக்காங்க. இந்த கேட் 11க்கு தான் நாங்கள் போகணும். 4:15 அவ்வளோ திரும்ப நிற்கணும் அந்த கேட்டில். கேட் ஓப்பன் ஆகும், 4:15 அவ்வளோ திரும்ப போகணும். இது பார்த்திங்கன்னா மற்றது அங்கே இப்போ நான் டஸ்கனில் சாஜாவில் இறங்கி நான் அப்புறம் டஸ்கனுக்கு போகிறதுக்குரிய போர்டிங் பாஸ் இதை கரமாக வச்சுருக்கோம். இதை கொடுத்து இதை தான் நீங்கள் பார்ப்பாங்க, பார்த்து தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டிங் பாஸில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கேட் நம்பர் 11 கேட் நம்பர் 11 நாங்கள் போகணும். இப்போ நான் அங்கே தான் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அதில் நாங்கள் போகிறதுக்கு முதலே பார்த்திங்கன்னா நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப்புகள் வந்து இதில் இருக்கும், அதில் நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். ஆனால் நாங்கள் அந்த டைமுக்கு அங்கே நிற்கணும், அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நாங்களும் டென்ஷன் ஆகாமே ஒழிய மட்டும்படி ஒன்றும் இல்லை. எப்போ பார்த்தாலும் நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் வரைக்கும் கூட கொஞ்சம் டைமுக்கு வந்துடுவோம். 3 hours 4 hours முதல்ல ஏர்போர்ட்டுக்கு வர்றது நல்லா, ஏன்னா அந்த நேரம் என்ன நடக்க முடியும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேட்டில் அவனுக்கு வந்து நாங்கள் நேராக போகணும் மட்டும் காட்டியிருக்கணும். அதில் 6 to 14 வந்து அங்கே நேராக தான் இருக்குது. அப்போ நாங்கள் இன்னும் நடந்து உள்ளுக்கு போகணும். பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் கொண்டிருக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா நான் வந்து உஸ்பெகிஸ்தான் அந்த நாட்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். காரணம் பார்த்திங்கன்னா எங்களோட கம்பெனி சம்மந்தமான சில மீட்டிங்ஸ் மற்றது கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் எங்களுக்கு அங்கே இருக்குது. அப்போ பஸ் வரார், சுவிஸ்ல இருந்த ஐலண்ட் வரார், ஸோ அவரும் வரார். அப்போ நான் இப்போ அதுக்காக வந்து தான் போய் கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய நாடுன்றபடியால் புதிய பயணம்ன்றதால் அந்த நாடு சம்மந்தமாக இனி பல வீடியோ ஒன்று அதில் போடுறதுக்கு இருக்கிறேன், அதிலையும் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த வீடியோ மெயினாக செஞ்சுறது காரணம் வந்து நான் முதலே ஆல்ரெடி துபாய்க்கு போய்க்க வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற வீடியோ எடுத்து தான் எடுத்து போட்டிருக்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக எங்கள்கிட்ட தமிழாக்கள் வந்து நிறைய ஏர்போர்ட்டால் போகிறபடியால் தெரியாமல் ரிப்பீட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். நான் 3 times இந்த ஏர்போர்ட்டால் போயிட்டு நின்றபடியாலும் கொஞ்சம் விளக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதுதான் இப்படி தான் செய்யணும்ட்டு ஒன்றுக்குமே பயப்படுத்தவே இல்லை. நாங்கள் ஸ்டெடியாக இருந்தால் சரி, என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் ஸ்டெடியாக சொல்லிட்டோம்னா சரி, இங்கே வந்து நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பயந்துட்டோம்ட்டு நிற்கிறோமோ பயந்து நிற்கிறோமோ நாங்கள் மூவ் பண்ணிடாதங்கால பயந்துட்டோம்னா அங்களை வச்சு 100 கேள்வி கேட்டோம்னு இருப்பாங்க. கேட்குற எல்லாத்துக்கும் நாங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் பாருங்கள் ஃப்ளைட்டுகள் நிற்கிது ஏர்போர்ட்டுன்னு. நாங்கள் இப்போ மெட்ட சைட் போய் தான் நிற போகிறோம். இது இங்கே பக்கத்தால் நாங்கள் பார்க்கலாம் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகி நிற்கிற ஃப்ளைட்டுகள் மற்றது இப்போ வெளிக்கிட்ட போகிற ஃப்ளைட்டுகள் எல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அப்படி பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் கேட்டு நோக்கி போவோமாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா போட் போட்டிருப்பாங்க. தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும், சிங்களத்துலேயும் இருக்கும். போட்டோ பார்த்து நாங்கள் போயிலங்க வரணும். 6 தொடக்கம் 11 வாயில் இந்த பக்கம் இருக்குது. அப்போ எங்களுக்கு 11 நம்பர், நாங்கள் இந்த பக்கம் நேராக நடந்து போயிடுவோம். கேட்டுக்கு போயிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கேட்லேயும் எங்களுக்கு ஒரு செக்கிங் ஒன்று இருக்குது. அதுதான் லாஸ்ட்டான செக்கிங். எங்களோட பெலிட் ஷூ நாங்கள் வாட்ச் கட்டியிருந்த வாட்ச் எல்லாமே கலட்டி லாஸ்ட்டாக ஒரு செக்கிங் ஒன்று இருக்குது, ஃபுல் செக்கிங் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் இருக்குது பாருங்கள். எனக்கு 11 ஷார்ஜாக்கு போகிற ஃப்ளைட் வந்து கேட் ஓப்பன். இதுக்குள்ளுக்கு போயிட்டு தான் நாங்கள் ஃபுல்லாக அங்கே செக்கிங்கை முடிச்சுக்கொண்டு நாங்கள் ஃப்ளைட்டில் கேட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை முடிச்சுக்கொண்டு உள்ளுக்கு வந்துட்டேன். ஏன்னா அதில் வீடியோ எடுக்கலாது, எடுக்க விட மாட்டாங்க. பாருங்கள், இந்த ஃப்ளைட்டுக்கு ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். இப்போ நானும் வந்து உள்ளுக்கு போகணும். இந்த வாசலில் வந்து எங்களோட போர்டிங் பாஸை செக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு விடுவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைட் கேட்டுக்கு ஃபைனலாக போய் கொண்டிருக்கிறேன். இவ்வளோ தான் நான் உள்ளுக்கு ப்ராசஸிங். இனி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, நாங்கள் இனி இறங்கின அப்புறம் தான் எங்களுக்கு இனி தொடங்கும் ப்ராசஸிங். இனி நாங்கள் உள்ளுக்கு போய் ஃப்ளைட்டில் வந்து எங்களோட சீட்டை தேடி பிடிச்சிருக்க வேண்டியது எங்களோட வேலை. இப்போ அதுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளுக்கு வந்துட்டேன். சீட் நம்பர் வந்து மேலே போட்டிருப்பாங்க, அங்கே பாருங்கள் அந்த மேலே அந்த அவடத்தில் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்து நாங்கள் எங்களோட போர்டிங் பாஸில் இருந்த சீட் நம்பரை பார்த்து நாங்கள் இருக்கணும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ கடைசியாக இந்த சீட் நம்பரை கண்டுபிடிச்சி சீட்டில் இருந்துட்டேன். சார்ஜாவை நோக்கி எங்களோட பயணம் இப்போ ஆரம்பமாக போகுது. ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போகுது. அது ஸ்டார்ட் பண்ணுறது முதல் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் வந்து கொஞ்சம் ப்ரொசஸிங் வந்து என்னென்ன மாதிரி என்னென்ன செய்யணும், அந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறது, மற்றது ஆக்சிஜன் மாஸ்க்குகள் யூஸ் பண்ணுறது, மற்றது ஜாக்கெட் சேஃப்டி ஜாக்கெட்டுகள் எப்படி போடுற சம்மந்தமாக வந்து எங்களுக்கு எல்லா ஃப்ளைட்லேயும் இது வந்து சொல்லி கொண்டிருப்பாங்க. அதை நாங்கள் அவதானித்து வைக்கிறதுனெல்லாம் இரண்டாவது வந்து நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஃப்ளைட் வலிக்கிறதுக்கு முதலே அவங்க எல்லாத்தையும் போட்டு காட்டி ஒருக்கா பயப்படுத்துவாங்க. அது நடந்தால் இப்படி செய்யணும், இது நடந்தால் இப்படி செய்யணும்ட்டு நீங்கள் பயப்படாதீங்கோ, பார்த்து கொண்டிருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் நல்லா மேல் எழுப்பிட்டது. நான் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் போகிறேன்றபடியால் இரவு வந்து லைட் வெளிச்சம் வந்து கீழே தெரிகிறது பாருங்க. அப்படி இது வந்து கொழும்பு சிட்டி எங்கள கொழும்பு நகரம் தான் இந்த லைட் வெளிச்சத்தில் அழகாக தெரிஞ்சு வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் விடிஞ்சிட்டு சூரிய உதயம் வந்து வந்துகிட்டுருக்குது. அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு தான் போய் கொண்டிருக்கேன். இப்போ அப்படியே சூரிய உதயத்தை பார்த்து கொண்டு கேட்க பார்த்தீங்கன்னா எனக்குரிய காலம் சாப்பாடு வந்து வந்துட்டு அந்த டைம் சிக்கன் பிரியாணி வந்து ஒன்று நான் கூட பண்ணியிருந்தனால் ஸோ அதை இப்போ கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் சாப்பிட்ற டைம். அப்படி இப்போ பாருங்க எப்படி இருக்குது அந்த வானம். ஸோ கம்பளி விரிச்சு விட்ட மாதிரி எனக்கு உள்ள கம்பளி அவ்வளோத்துக்கு நல்ல இனிமேல் ரெண்டு அழகாக இருந்தது. நான் இப்படி ஒரு காட்சின்டே தான் பார்த்தேன். 3 times போயிருக்கேன் ஃப்ளைட்டில். ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து இந்த சீனரி வந்து இன்றைய தான் பார்க்கக்கூடியமா இருந்தது. வேறு லெவலில் இருந்தது, உண்மையாகவே வேறு லெவலில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ளைட் வந்து சார்ஜாக்கு மேலே பறந்து கொண்டிருக்குது. சார்ஜா ஏர்போர்ட்டில் வந்து இப்போ நாங்கள் லேண்ட் பண்ண போகிறோம். சார்ஜாவில் இறங்கிட்டோம்னா நான் சார்ஜாவில் இறங்கி எனக்கு டிரான்சிட் வந்து டஸ்கனுக்கு போகிறதுக்கு நான் டஸ்கன் ஃப்ளைட் எடுக்கணும். எனக்கு வந்து 1 hour தான் இருக்குது டிரான்சிட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜாக்கு மேலே பறந்து கொண்டிருக்குது. வேறு வந்து சார்ஜா சிட்டி வந்து தெரியுது, சார்ஜா நகரங்கள் வந்து தெரிஞ்சுருக்குது கட்டிடங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் சார்ஜாவில் இறங்க போகிறோம். சார்ஜா ஏர்போர்ட்டுக்கிட்டே இப்போ நாங்கள் வந்துட்டோம். ஃப்ளைட் வந்து நல்லா கீழே இறங்கிட்டு உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கட்டிடங்கள்லாம் கீழே தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்துட்டோம் பாருங்கள். ஃப்ளைட்டெலாம் நிற்குது. இப்போ நாங்கள் லேண்ட் பண்ண போகிறோம். லேண்ட் பண்ணிக்கல வந்து எப்படி இருக்கு பண்ணுறது பாருங்க. ஓகே, இப்போ நான் சார்ஜாவில் வந்து இறங்கிட்டேன். இறங்கி இப்போ ஃப்ளைட்டில் இருந்து வெளியால் போய் கொண்டிருக்கேன். வெளியால் போயிட்டு நான் வந்து இனி டிரான்சிட் வந்து எனக்கு வந்து டஸ்கன் ஃப்ளைட் நான் பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சார்ஜா ஏர்போர்ட்டில் வந்து நம்மளாம் பஸ்ஸில் தான் நாங்கள் இறங்கி எங்களை பஸ்ஸெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. பஸ் வந்து நிற்குது, உங்கள் ஃப்ளைட்டு வந்து நிறைய நிற்குது. அந்த பஸ்ஸெலாம் நாங்கள் இங்கே போகணும் ஏர்போர்ட் போட்டு. ஏன்னா ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற வழியாக பஸ்ஸில் கொண்டு போய் தான் எங்களை அங்கே இறக்குவாங்க. நம்மளாவே சார்ஜா ஏர்போர்ட்டில் அப்படி தான் நடக்கிறது. ஏன்னா 3 airports தெரியாத ஃப்ளைட் வந்து தூரம் நிற்கும். நாங்கள் வந்து பஸ்ஸில் கொண்டு வருவாங்க. இப்போ வந்து நான் பஸ்ஸில் வந்து ஏர்போர்ட் உள்ளுக்கு போயிட்டு வந்து நான் டிரான்சிட்டுக்கு மற்ற ஃப்ளைட்டு வருவோம். நான் பஸ்ஸில் வந்து இறங்கின உடனே என்ன தான் பார்த்தோன்னு அவங்க போல் டக்குன்னு வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னென்னா எந்த ஃப்ளைட் வந்து வலிக்கிற போது எனக்கு 1 hour தான் டிரான்சிட் டைம். எந்த இப்போ நான் வந்த ஃப்ளைட் வந்து ஆல்ரெடி 10 minutes வந்து லேட் ஆகிட்டேன்னுடையால என்ன வந்து சொல்லிட்டாங்க, இப்போ நீங்கள் குயிக்காக வந்து ஏற்ற மாதிரி 1 போயிட்டு நீங்கள் ப்ரொசஸிங்கை முடிச்சுக்கொண்டு ஃப்ளைட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போ வேக வேகமாக வந்து முதலாம் நம்பர் நோக்கி போய் கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அதில் மேலே போட்டிருக்காங்க நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போகணும்.
அதெல்லாம் நம்ம கேட்டுக்கு. ஸோ அந்த கேட்டுக்கு போய் நான் இப்போ இந்த ப்ராசஸிங்கை முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் குயிக்காக ரூம் வந்ததுக்காக வேண்டி வேகமாக போய் கொண்டுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் எடுத்தாங்க உள்ள முடிச்ச வீடியோ கால் பிடிக்க நான் போயிட்டு இருக்கேன். நம்ம எனக்கு டைம் இல்லை. ஸோ நான் ஃபோனை பொக்கெட்டில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இந்த ஃப்ளைட்டில் வர்றதுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் டஸ்கன் போக போகிறேன். ஏ அரேபியா ஃப்ளைட் வந்துட்டுது. உஸ்பெகிஸ்தான் டஸ்கனுக்கு போகிறதுக்குரிய ஃப்ளைட் வந்ததுதான். ஸோ அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். ரெண்டாக அந்த 1 hour தான் இருக்கின்ற வழியால் அவங்களுக்கு குயிக் பண்ண சொன்னதால் நானும் வந்து குயிக் பண்ணி ஓடி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் டஸ்கெண்டுக்கு போகிற ஃப்ளைட்டில் இருக்கிறேன். பாருங்கள் இந்த ஃப்ளைட்டுக்குள்ள வந்து ஏசி வந்து எவ்வளோ இதாக போட்டிருக்காங்க தள்ளி கொண்டிருக்கன்றதை நான் அதில் பார்த்துருக்கேங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்கெண்டுக்கு போகிற ஃப்ளைட் வந்து ரெடி ஆகிட்டுது. ஃப்ளைட் வந்து மெதுவாக உருளை வலிக்கிட்டுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து மேலோடு பறக்க ஆரம்பிச்சிட்டுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கேன் ஃப்ளைட் மேலோடுன்றது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டஸ்கனுக்கு வந்து வாரத்துக்கு சார்ஜாவிலிருந்து 4 மணித்தியாலம் விமானத்தில் பயணம் செஞ்சு இப்போ வந்து நான் டஸ்கனில் வந்து ஃப்ளைட் லேண்ட் பண்ண போகுது. இப்போ அந்த டைம் அதுக்காக வேண்டி தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். பாருங்கள் இப்போ ஃப்ளைட் கொஞ்சம் நேரத்தில் வந்து டஸ்கனில் லேண்ட் பண்ணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டஸ்கனில் லேண்ட் ஆகிட்டுது. இனி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் இருந்து வழிகாலில் போய் டஸ்கன் உஸ்பெகிஸ்தான் ஏர்போர்ட்டில் வந்து என்ன மாதிரி ப்ரொசஸிங்கன்றதை தான் நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து எல்லோரும் விளம்பிட்டாங்க. தங்கட்டு தங்கட்டு லக்கேஜ் எடுத்து கொண்டுருக்குறாங்க. ஒருத்தர் ஒருத்தரும் வெளியால் போக அப்படியே நாங்களும் வெளியால் போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே ஆக்கலாம். நான் டஸ்கனுக்கு வரைக்கும் வந்து சார்ஜா ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட் ஃபுல்லாகவே ஆக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் புது நாடு புதிய நகரம் புதிய இடத்துக்கு வந்து பிளான் பண்ணி வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறேன். உஸ்பெகிஸ்தான் நாடு வந்து அன்புடன் வரவேற்கிறதுன்ற மாதிரி வாசல்லேருந்து வாங்க வாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் ஏர்போர்ட்டுக்குள்ளுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன். இப்போ வெளியால் வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த குளிரை விட வெளியால் சரியான குளிராக இருக்குது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா இங்கே குளிர் வந்து அதிகமாக இருக்குது. இந்த நாட்டில் வந்து மழையும் கொஞ்சம் பெஞ்சு கொண்டிருக்கின்றபடியால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுங்கிற மாதிரி குளிர் இருக்குது. ஓகே பாப்போம் உள்ளுக்கு போயிட்டு என்ன மாதிரின்றது நினச்சது பார்ப்போம். ஏர்போர்ட்டில் இறங்கி பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கன தூரம் நடந்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வேலை வந்து நாங்கள் போய் கிளியம் பண்ணுற இடத்த வந்து காணல, இமிக்ரேஷனையும் காணல. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் ஒரு இடத்துல பார்த்தேன் நிறைய வேலை ஒரு போட் காட்டியிருந்தாங்க அதுக்கு அளப்போமாண்டு. இப்போ அங்கே நோக்கி போயிட்டு வந்திருக்கோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கன தூரம் நடந்து வந்த அப்புறம் தான் இமிக்ரேஷனுக்கு வந்து சேர்ந்த நாங்கள். எங்கள் நாட்டில் அப்படி இல்லை, டக்கண்டே போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட இமிக்ரேஷன் ஏரியா. இங்கே வந்து வீடியோடு கேளாது. ஸோ நான் அதில் அந்த ப்ரொசஸிங்கை முடிச்சு கொண்டு இமிக்ரேஷன் கவுண்டர்லாம் கிளியராகி வழியால் வந்துட்டேன். உஸ்பெகிஸ்தான் ஏர்வேஸ் அண்ட் அதில் பெருசாக போட்டிருக்காங்க. இமிக்ரேஷனில் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கேட்கலை. ஏன் வந்து என்று கூட கேட்கல. பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா ஓகே, ரிட்டன் டிக்கெட்டை கேட்டாங்க, ஹோட்டல் புக்கிங் கேட்டாங்க, காட்டினேன், கிளியர் பண்ணி விட்டாங்க. ஏன் வர என்னத்துக்கு வர விளாசு வச்சுருக்காங்கலாம் கேட்கல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதிய நாட்டின் ஏர்போர்ட்டில் உள்ளுக்கு நின்றுங்களோட இப்போ காட்சி கொண்டிருக்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் வர 4வது நாடு. இப்போ நான் இந்த லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வழியால் போகணும். டஸ்கன் ஏர்போர்ட்லேருந்து நான் வந்து இப்போ வெளியால் வந்துட்டேன். ஃபுல்லாக கிளியர் பண்ணி வெளியால் வந்துட்டேன். வெளியால் பார்த்தீங்கன்னா செம குளிர். சும்மா எல்லாருமே ஜாக்கெட் போட்டுக்கொண்டு விதண்டிட்டு தான் இருக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டும் கொண்டு வரையில் பார்த்தீங்கன்னா நல்ல குளிர் குளிருது, மழை வர்றது நிற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு டாக்ஸி ஒன்று எடுத்துக்கொண்டு இந்த ஹோட்டலுக்கு போகணும். ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கு வந்ததுக்காக வந்து அரசு மரியாதையோட நிறைவேற்றுலாம் வழங்கப்பட்டது. எனக்கு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபுட்பால் டீம் ஒன்று வின் பண்ணி கொண்டு வந்தது. அந்த டைம் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுத்து எடுத்து கொண்டு வந்தவங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஏர்போர்ட், டஸ்கன் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அவளண்டு பெரிய ஏர்போர்ட் இல்லை, சின்ன ஏர்போர்ட் தான். ஆனால் உள்ளுக்கு நீட்டாக இருக்குது. வெளியால் வந்து அவங்களோட
அந்த என்னென்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு ஒரு ஏர்போர்ட் வந்து பெரிய அளவில் இல்லை. மற்றது போகிறதுக்குரிய ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருக்காங்க பெருசாக. நாங்கள் வந்தது வந்து ஒரு சின்ன ஏர்போர்ட் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து டாக்ஸி எடுத்து என்னோடய ஹோட்டலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த சைட்டில் தெரிய பாருங்க, அதுதான் வந்து நாங்கள் இப்போ புக் பண்ணியிருக்கிற ஹோட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா ஐரன் நான் நிற்கிறேன். பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நானும் ஸ்டே பண்ணுறதுக்கு போய்கிட்டு வந்துருக்கிறேன். எங்களோட ஹோமனி சம்மந்தமான மீட்டிங் வந்து இந்த ஹோட்டலில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் அந்த ஹோட்டலில் வந்து ஐரன் சாய்ஸ் பண்ணியிருந்தவர். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோட்டலுக்குள்ளே போகிறேன். ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த ஹோட்டல் சம்மந்தமான ஒரு வீடியோவும் போடுறேன். மற்றது எங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் இங்கே வந்து உஸ்பெகிஸ்தானில் வந்து டஸ்கனில் வந்து இருக்கிற கொஞ்சம் இடங்களை நாங்கள் பார்க்கலாம்னு இருக்கிறோம். கொஞ்சம் சாய்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் காட்டுவோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.